வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 12th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 7 லெசன் பார்த்துட்டுருக்குற 7 லெசனோட பேர் மனித நலன் மற்றும் நோய்கள். இந்த லெசன் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 7.4 தடைக்காப்பு குறைவு நோய்கள். தடைக்காப்பு மண்டலத்தில் குறைவு ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய நோய்கள் தடைக்காப்பு குறைவு நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தடைக்காப்பு மண்டலத்தின் ஒன்று அல்லது அதற்கு மேலான ஆக்கக்கூறுகளின் செயலிழப்பால் அந்த தடைக்காப்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை எதிர்த்து கொள்ளக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். ஸோ அந்த ஆக்கக்கூறுகள் அந்த பொருட்களினுடைய செயலிழப்பால் செயல்படாததுனால வரக்கூடிய நோய்கள் தான் தடைக்காப்பு குறைவு நோய்கள் என்கிறோம். அப்போது தடைக்காப்பு மண்டலத்தின் ஒன்று அல்லது அதற்கு மேலான ஆக்கக்கூறுகளின் செயல் இழப்பினால் தடைக்காப்பு குறைவு நிலை ஏற்படுகிறது. ஸோ முதல் நிலை தடைக்காப்பு குறைபாடுகள், அதாவது இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க தடைக்காப்பு குறைவு நோய்களை. முதல் நிலை தடைக்காப்பு குறைவு நோய்கள், இரண்டாம் நிலை தடைக்காப்பு குறைபாடுகள்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த முதல் நிலை தடைக்காப்பு குறைபாடுகள் என்பது மரபியல் குறைபாட்டு காரணங்கள் ஏற்படுகிறது. ஜீன்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் பிரச்சனையினால் வரக்கூடியது முதல் நிலை தடைக்காப்பு குறைபாட்டு நோய்களாகும். அதே வேளையில் இரண்டாம் நிலை தடைக்காப்பு குறைபாட்டு பிரச்சனைகள் அந்த நோய்களானது, இரண்டாம் நிலை தடைக்காப்பு குறைபாட்டு நோய்களானது நோய் தொற்றுகள் கிருமிகளினுடைய தாக்கத்தினாலோ கதிர்வீச்சின் காரணமாகவோ செல் சிதைக்கும், செல்கள் சிதைந்து விட்டால் செல் சிதைக்கும் நோய் தடைக்காப்பை ஒடுக்கும் மருந்துகள், நோய் தடைக்காப்பை ஒடுக்குதல் அப்படின்னா நோய் தடைக்காப்பு மண்டலத்தை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய மருந்துகளை நோய் தடைக்காப்பை ஒடுக்கும் மருந்துகள்னு சொல்லும். ஸோ செல் சிதைக்கக்கூடிய மருந்துகளோ நோய் தடைக்காப்பை ஒடுக்கும் மருந்துகளோ நாம் எடுத்துக்கொள்ளும்போது தடைக்காப்பு குறைவுகள் வருகின்றது. அதில் மிக முக்கிய குறித்து சொல்லக்கூடியது எய்ட்ஸ் நோய். எய்ட்ஸ் நோய் என்பது பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு குறைவு சின்றோம் அப்படின்னு, பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு குறைவு சின்றோம். ஸோ நம்ம இடையில் பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு பண்பு குறைக்கப்பட்ட ஒரு குறைபாடு சின்றோம்னு சொல்லும். இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிறது பிறக்கும்போது நம்ம கூட வருவதில்லை. பிறக்கும்போது இளம் குழந்தைகளில் இந்த எய்ட்ஸ் என்ற நோய் இருக்காது. ஸோ அந்த குழந்தை வளரும்போது இடையில் ஏதாவது ஒரு காரணிகளால், ஸோ அந்த எய்ட்ஸ் சம்மந்தமான அந்த குறைபாடுகள் அந்த பிரச்சனை நம்ம உடம்புக்கு அந்த வைரஸ் உள்ளே வந்துடும், அதனால் வரக்கூடியது இந்த நோய் தடைக்காப்பு குறைவு சின்றோம். ஆக இடையில் பெற்றுக்கொள்வதனால பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு குறைவு சின்றோம் என்கிறோம். இந்த நோய் ஒருவரது வாழ்நாளில் தாமாகவே பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு மண்டல குறைமாட்டாகும். சரிங்களா, வாழ்நாளில் பிறக்கும்போது இல்லை, பிறந்ததுக்கு பின்னாடி தன்னுடைய வாழ்க்கை இயங்கும் போது அந்த வாழ்நாளில் தாமாகவே இடையில் பெற்றுக்கொண்ட தடைக்காப்பு குறைபாட்டு நோயாகும். இது பொதுவாக பிறவி நோய் அல்ல, பிறவி நோய் கிடையாது. ஸோ எய்ட்ஸ் நோய் மனித நோய் தடைக்காப்பு குறைவு வைரஸ் தொற்றால் ஏற்படுகிறது. மனித நோய் தடைக்காப்பு குறைவு வைரஸ் தொற்றால் ஏற்படுகிறது. ஸோ மனிதன் நோய் தடைக்காப்பை குறைக்கக்கூடிய வைரஸினுடைய தொற்றினால் ஏற்படுகிறது, ஹெச்ஐவி வைரஸ்னு சொல்லுவோம். ஸோ மனித நோய் தடைக்காப்பு குறை வைரஸ் ஹெச்ஐவி வைரஸ்னால் ஏற்படுகிறது. இந்த வைரஸ் உதவி செய்யும் டி செல்களை தேர்ந்தெடுத்து தொற்றுகிறது. நமது உடலில் உள்ள டி ஹெல்பர் செல்னு சொல்லுவோம், உதவி செய்யும் டி செல்களை தேர்ந்தெடுத்து அவற்றை அழிக்கிறது. ஸோ நோய் கிருமியினால் தாக்கப்பட்ட, நோய் கிருமியினால் தொற்றிய உதவி செய்யும் டி செல்களினால் எதிர்பொருளை உண்டாக்கும் பி செல்களை தூண்ட முடியாமல் போகிறது. சரிங்களா, அப்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய உதவி செய்யும் டி செல்கள் பி செல்கள், அதாவது போன் மேரஸ் எலும்பு மஞ்சை செல்கள் நிலைக்கூடிய பி செல்களை தூண்டி அதிலிருந்து எதிர்பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது, ஆன்டிபாடிகள் உற்பத்தி ஊக்குவிக்கும். இப்போ உதவி செய்யும் டி செல்கள் ஹெச்ஐவி வைரஸினால் தாக்கப்பட்டு விட்டால் தாக்கப்பட்ட அந்த உதவி செய்யும் டி செல்களினால் பி செல்களை தூண்ட முடியாது. ஆக தூண்டப்படாத பி செல்களினால் ஆன்டிபாடிகள் உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ அப்படி நடப்பதினால் இவ்வைரஸ் தொற்றுக்கு எதிரான இயற்கை நோய் தடைக்காப்பு நடவடிக்கைகள் தோல்வியுறுகின்றன. இயற்கை இப்போ ஆன்டிபாடி உற்பத்தி ஆச்சுன்னா இயற்கையான நோய் தடைக்காப்பு துலங்கல்கள் செயல்படும். இப்போ அந்த ஆன்டிபாடிங்கிற எதிர்பொருட்கள் உற்பத்தி ஆகலை, அப்போ இயற்கை நோய் தடைக்காப்பு துலங்குகள் நன்று வேலை செய்வது கிடையாது.
பொதுவாக மரபியல் பண்புகள் அடிப்படையிலும் எதிர்பொருள் தூண்டிகளின் வேறுபாட்டின் அடிப்படையிலும் ஹச்ஐ வைரஸை ரெண்டாக பிரிச்சின. அதாவது எதிர்பொருள் தூண்டினா ஆன்டிஜன் அடிப்படை ரெண்டாக பிரிச்சுறேன். ஹச்ஐவி வைரஸ் ஒன்று, ஹச்ஐ வைரஸ் ரெண்டு என இரண்டு வகையாக ஹச்ஐ வைரஸ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹச்ஐவி வைரஸின் அமைப்பு. ஒரு ஹச்ஐ வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா அதனோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக மனிதனின் நோய் தடை காப்பு குறைவு வைரஸ்ன்னு சொல்லுவதே ஹச்ஐ வைரஸ்க்கு என்ன விளக்கம்? மனிதனின் நோய் தடை காப்பு குறைவு வைரஸ் அல்லது அப்படின்னு சொல்லுவோம் ஹச்ஐ வைரஸ். இது வந்து லென்டி வைரஸ், அது வைரஸில் நிறைய பேரினம் இருக்குது, அதில் லென்டி வைரஸ் என்ற பேரினத்தை சார்ந்ததே இந்த ஹச்ஐவி வைரஸ் ஆகும். ஹச்ஐ வைரஸ் லென்டி வைரஸ் என்ற பேரினத்தை சார்ந்தது. இந்த வைரஸை மின்னணு நுண்ணோக்கி வழியாக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உற்று நோக்கும்போது அதை கவனிக்கும்போது 100 to 120 நேனோமீட்டர், என்னம்னா நேனோமீட்டர், நேனோ அலகுகள்னு சொல்லுவோம், 100 to 120 நேனோமீட்டர் விட்டம், டயாமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் மீடியத்தில், டயாமீட்டர் அதாவது விட்டம் கொண்டது, 100 to 120 நேனோமீட்டர் விட்டம் கொண்டது. அதே மாதிரி அந்த வைரஸினுடைய மையமானது, அந்த வைரஸினுடைய மையப்பகுதி அடர்ந்த மையம் மற்றும் லிப்போ புரத உறையும் கொண்ட கோள வடிவில் காணப்படுகிறது. இந்த வைரஸினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா கோள வடிவம், இந்த வைரஸ் கோள வடிவம் கொண்டது, கூடவே அடர்ந்த மையப்பகுதியும் லிப்போ புரத உறையும் கொண்டதே இந்த ஹச்ஐ வைரஸ். மேலும் கோள வடிவத்திலும் காணப்படுகிறது. இந்த மேலுறையில் அந்த ஹச்ஐ வைரஸில் மேல் உரைங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா, மேலுரை அவுட்டர் லேயர், அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளைக்கோ புரதம் இருக்கிறது. ரெண்டு கிளைக்கோ புரத நுண்முட்கள்னு சொல்லுவோம், இரண்டு கிளைக்கோ புரத நுண்முட்கள், அதாவது ஜிபின கிளைக்கோ புரோட்டீன் அப்படி இங்கிலீஷ் சொல்லு, தமிழில் சொன்னால் கிளைக்கோ புரதம், GP41 என்ற கிளைக்கோ புரத நுண்முள்ளும் GP120 என்ற GP120 என்ற கிளைக்கோ புரத நுண்முள்ளும் காணப்படுகிறது. ரெண்டு கிளைக்கோ புரத நுண்முட்கள் என்ன? GP120, GP41. ஜிபிங்கிறது கிளைக்கோ புரதம் 120, ஸோ கிளைக்கோ புரதம் 41 அப்படிங்கிற. ஸோ இப்படி கூறக்கூடிய இரண்டு கிளைக்கோ புரத நுண்முட்கள் ஸ்பைக்குன்னு சொல்லுவோம், ஸோ அந்த மேலுறையில் காணப்படுகிறது. ஸோ இதன் மையத்தில் இந்த ஹச்ஐ வைரஸினுடைய மையத்தில் இரண்டு பெரிய, சரிங்களா, ரெண்டு பெரிய ஒற்றை இலை, சரிங்களா, தனித்தனியாக காணப்படக்கூடிய ஒற்றை இலை ஆரணியக்கள், இரண்டு ஒற்றை இலை ஆரணியக்கள், அதாவது ரெண்டு சுருங்கியிருக்காது, ரெண்டு ஒன்றன்மே ரெண்டு திருகு சுருளாக இருக்காது, ரெண்டு தனித்தனியாக ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு ஒற்றை ஒற்றை இலைகளாக இருக்கிறது. ஸோ இரண்டு, அதனுடைய பச்சை வைரஸின் மையத்தில் இரண்டு ஒற்றை இலை ஆரணியக்கள் காணப்படுகின்றன. ஸோ இந்த ஆரணியக்களுடன் இந்த ரெண்டு ஒற்றை இலை ஆர்என்ஏ இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்என்ஏவில் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதிகள் ஒட்டியுள்ளது. இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற நொதி அந்த ஒற்றை இலை ஆர்என்ஏவில் ஆங்காங்கே ரெண்டு இடத்துல ஒட்டியிருக்குது. ஒரு இலைக்கு ஒரு ரிவர் டிரான்ஸ்கிரிப்டேஸ், ரெண்டு இலைக்கு ரெண்டு ரிவர் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அதில் ஒட்டியிருக்கும். இதோட வேலை என்னென்னா, எனக்கு ஹச்ஐ வைரஸ் வந்து ஒரு புதிய வைரஸை உருவாக்கணும்னு நினச்சதுன்னா அதனால் முடியாது, சரிங்களா, ஏன்னா அதுக்கிட்ட புதிய வைரஸை உருவாக்குவதற்கு சில வளர்ச்சியை மாற்ற சாதனங்கள் ஹச்ஐ வைரஸில் இருக்கணும். இது ஆர்என்ஏ வைரஸுங்கிறதுனால ஸோ இதில் வந்து அந்த வளர்ச்சியை மாற்ற சாதனங்கள் இருக்காது. ஆக இது வந்து இந்த ஹச்ஐ வைரஸ் வந்து தன்னை பெருக்கிக் கொள்வதற்காக, தன்னை இனத்தை பெருக்குவதற்காக, புதிய சந்ததிகளை உருவாக்குவதற்காக ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற நொதியை பயன்படுத்தி தன்னுடைய ஆரணியக்களை ஒரு போலி டிஎன்ஏவாக மாற்றுகிறது. அந்த போலி டிஎன்ஏ தான் நம்மளுடைய செல்கள், மனிதன் அல்லது மற்ற விலங்குகளினுடைய செல்களில் நுழைந்து நமது டிஎன்ஏவுடன் இணைகின்றது. ஸோ நம்ம டிஎன்ஏவுக்கு உள்ளே வந்தது ஆரணியன்னு தெரியாது, ஏன்னா அது போலி டிஎன்ஏவாக மாற்றப்பட்டுள்ளது. அந்த போலி டிஎன்ஏவாக இருக்கிறனால நமது செல்களில் உள்ள
டிஎன்ஏக்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டு நமது டிஎன்ஏக்கள் பெருக்கம் அடைபோது கூடவே ஹச்ஐ வைரஸினுடைய அந்த ஆர்என்ஏக்களும் என அழைக்கக்கூடிய போலி டிஎன்ஏக்களும் பெருக்கம் அடைகிறது. இறுதியில் அந்த போலி டிஎன்ஏக்கள் பிரிந்து ஒரு முழு வைரஸாக பரிணமிக்கிறது, சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த ஹச்ஐ வைரஸில் இந்த ரிவர் டிரான்ஸ்கிரிப்டேஷன் வந்து மிக முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் இதனுடன் இந்த ரிவர் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற நொதி பக்கத்தில் வேறு சில நொதிகளும் இருக்குது. புரோட்டியஸ் அப்படிங்கிற நொதி, ரிபோ நியூக்ளியஸ் என்ற நொதிகளும் காணப்படுகிறது. ஸோ இதன் மையம் கேப்சிட் என்ற புரதையுறையால் சூழப்பட்டுள்ளது, சரிங்களா? அதாவது இந்த ஆர்என்ஏ இருக்கு இல்லைங்களா, ஆர்என்ஏக்கு வெளிப்புறத்தில் ஆர்என்ஏவை பாதுகாக்கிறதுக்கு கேப்சிட் என்ற ஒரு மைய உரை உள்ளது. ஸோ கேப்சிட் உரையை தொடர்ந்து அதற்கு வெளிப்புகள் கேப்சிட் உரைக்கு மேலே மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற புரத உரை ஒன்றும் உள்ளது, மேட்ரிக்ஸ் என்ற புரத உரையும் உள்ளது, சரிங்களா? இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் வந்து ஹச்ஐ வைரஸின் அமைப்பு, சரிங்களா? இப்போ பார்க்கலாம். இந்த ஹச்ஐ வைரஸில் இது வந்து கொழுப்பு உரை, இது அப்படியே சுற்றிட்டே வருது பாருங்க, இப்படி சுற்றிட்டு வருது பாருது இது. ஸோ இது கொழுப்பு உரை. இதில் ரெண்டு நுண்முட்கள் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ இதுதான் நுண்முட்கள். அதாவது இப்படி இருக்கிறது ஒரு நுண்முள், இப்படி வட்டமாக்குறது ஒரு நுண்முள், சரிங்களா? ஸோ இந்த கீழே வரக்கூடியது GP41, கிளைக்கு போகிறது 41 சொல்லுவோம். மேலே இந்த வட்ட வடிவமாக்குறது GP120 சொல்லுவோம், சரிங்களா? இப்போது இது வந்து GP120, இந்த கீழே இருக்கக்கூடிய வந்து GP41 சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அது தெளிவு எழுத தெரியணும். ஸோ அதுக்கடுத்தது ஈரடுக்கு கொழுப்பு இருக்கின்றது. அதுக்கடுத்தது மேட்ரிக்ஸ் புரதம்னு சொல்லும் இல்லைங்களா, மேட்ரிக்ஸ் புரதம் அப்படின்னா தள புரதம்னு சொல்லுவோம். இதை வேறு இந்த அடுக்கு தான், இதை தள புரதம் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்தது கேப்சிட்டுங்கிற புரத உரை, இது வேறு, இதை புரத உரை இதுதான். இது வந்து அந்த ரெண்டு ஆரணியவே சூழ்ந்து பாதுகாப்பாக கேப்சிட் என்ற புரத உரை. அதற்கடுத்து இந்த சேப் கலர் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டும் வந்து ஆரணி. ஸோ இது ஒரு ஆரணி, இது ஒரு ஆரணி. ஸோ இதில் ரிவர் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற நொதி ஒட்டிக்குது பாரு, இதா ரிவர் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதி இருக்குது. அதுக்கடுத்தது கூடவே இரண்டு ஒற்றை இலை ஆரணியைகள் இருக்குது பாரு, இது ஒரு அரணி இருக்குங்களா. ஸோ இது வந்து ஹச்ஐ வைரஸினுடைய அமைப்பு, சரிங்களா? ஸோ இந்த படம் கட்டாயம் இந்த கொஸ்டின் கேட்டால் எழுதணும், கட்டாயம் படம் போட்டு தெளிவாக விளக்குங்க, இந்த படத்தை துல்லியமாக போடுங்க. தேங்க்யூ, கீப் வாட்சிங். ஸோ டுடே டாபிக் இஸ் ஓவர்.